தமிழகம் வந்தடைந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் சார். நன்றி நன்றி. அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன். இது வெற்றிகரமான பயணமாகவும், இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு தொழில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியாக கடந்த 28/2/2024 அன்று நான் அமெரிக்கா போனேன். 12/9/2024 வரை அங்கே இருந்திருக்கிறேன். இந்த 14 நாட்களும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. உலகின் புகழ்பெற்ற தலைசிறந்த 25 நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன். இதில் 18 நிறுவனங்கள் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள். இந்த சந்திப்பின் போது 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சான் பிரான்சிஸ்கோவோட 8 நிறுவனங்கள் கூடவும், சிகாகோவோட 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கு. கடந்த 29/8/2024 அன்று சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இதில் 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் பங்கேற்றாங்க. தமிழ்நாடு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில பன்னாட்டு நிறுவனங்கள், தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை நான் கேட்டுக்கிட்டேன். இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மகிழம் வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தியை நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்க வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன்வந்திருக்கு. அவங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கமிட்டி போட்டு மெம்பர்ஸ்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் விருப்பத்தை அதிகமாக தெரிவிச்சத காரணத்தினால எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கிற அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு, சரி நீங்க போங்க, 2 நாட்களுக்குள்ள அனுப்புறோம், அதற்கான மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயம் அனுப்புவோம்னு சொன்னாங்க. நாங்கள் சிகாகோவில் வந்து விமான நிலையத்தில் ஏறி விமானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்தி கிடைச்சது, அறிவிச்சுட்டாங்கன்னு. ஆக இன்னைக்கு அந்த செய்தியை இன்னைக்கு நான் உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன். தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் இந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்க உற்பத்தியை துவங்குவதற்கான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அதேபோல என்னுடைய கனவு திட்டமான 4 முதல் திட்டம் வழியா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றின
பயிற்சி வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு. ஆட்டோடெஸ்க் நிறுவனம் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன் மூலமா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் வணிகம் உகந்த சூழ்நிலையை நிலவுகிறது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் முதலீடு மேற்கொள்ள விரும்புகிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 31/8/2024 அன்று சான் பிரான்சிஸ்கோவிலும் 7/9/2024 அன்று சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற தமிழ் கூட்டமைப்பு தமிழ்ச்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்துட்டு உரையாற்றின. இது தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்திச்சு. அமெரிக்க தமிழமைப்பு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார். அது தொடர்பாக அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் கடந்த 3 காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் வந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்த்துறேன். சொல்லுங்க சார். இப்ப கோவையில 2 நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்யறவங்களுக்குலாம் எவ்வளவு கடினமா இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்திருக்காரு. அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 2க்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல. நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்று கொடுத்தோம்னு விளக்கியிருந்தாங்க, ஆனா மத்திய அரசோட பங்களிப்பு கொடுக்கல. இந்த 2 பெரும் நிதி தேவைய வேணும், உடனடியா வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்க சந்திச்சு வலியுறுத்துவீங்களா? நிச்சயமா உறுதியா. மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கலாம். அமெரிக்க பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா? குறிப்பா ஏன்னா ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகளா வந்திருக்கு. அதுல எந்த சந்தேகம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து 75 ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன்.
அது வந்து அவரே தெளிவா விளக்க திருமாவளவனே விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கத்துக்கு மேல நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை, அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு உரிமை இருக்கு. அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதி ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவனே அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை, எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்கிறேன்னா அது வந்து பொதுவான விஷயம். இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடாதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நாம் மறுபடியும் சொல்றோம். ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். அமெரிக்கா போறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனேன், நிருபர்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன், சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் அவர்களோட சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்திலே இது பதிவாயிருக்கு, ஏற்கனவே முதலீடு வந்தது, எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்பவும் சொல்றோம், இப்ப வந்திருக்க முதலீடுகள் 100-க்கு 100, 99 சொல்ல மாட்டேன், 100-க்கு 100 அதை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். அதுக்கான விரைவான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுவோம். அது வருகிற போது உங்களுக்கு அவ்வப்போது சொல்லப்படும்.